மக்கள் நீதி மையத்துல கட்சியினுடைய நிரந்தர தலைவர்னு கமலஹாசன் தேர்ந்தெடுத்து தலைவர்கள் நிறைய பேர் விட்டுட்டு போனாங்க. டெமோக்ரஸி இல்ல, விட்டுட்டு போனா சுயநலவாதிகளால இங்க பயணிக்க முடியாது. தன்னுடைய சுயநலம் இங்க எடுபடாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுயநலத்துக்கு வாண்டி பிற கட்சிகளுக்கு ஓடி போயிருப்பாங்களோ இல்லையே, பதவி அதிகாரங்களுக்கும். இங்க யாருமே வந்து பதவி பொறுப்பு மேல ஆசையப்பட மாட்டாங்க. இல்ல, மக்கள் நீதி மையத்துக்கு அடுத்து நல்ல கட்சினா பிஜேபி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அன்னைக்கு என்ன சொன்னாங்க, பிஜேபியின் பிடி மக்கள் நீதி மையம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, டிஎம்கேயின் பிடி மக்கள் நீதி மையம்ங்கிறாங்க. உங்கள் கட்சிக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் சேரலைங்க. ஒரு நேர்மையான கட்சின்னு போய் சேரல. நேர்மையான கட்சி இல்லையா பிஜேபி? நீங்கள் அப்படி மாற்றி கேள்வி கேட்கக்கூடாது. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். மக்கள் நீதி மையத்தை தொடக்கத்திலிருந்து கமலஹாசனோட பயணிச்சிங்க. அதற்கு முன்பாக, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் மக்கள் நீதி மையத்தை விட்டு வெளியேறி பாஜகவில் போய் பயணிச்சிங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் அங்கே இருந்தீங்க. இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்கீங்க, என்ன காரணம் சார்? ஒரு வேளாண் சட்டம் பற்றி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்ததை பொறுத்து ஒரு சின்ன கருத்து, என்னுடைய நிலைப்பாடும் கட்சியுடைய நிலைப்பாடும் வெவ்வேறாக இருந்தது. அப்போ தலைவர் வந்து எல்லா கருத்துகளையும் டெமோக்ரஸி படி உள்வாங்கக்கூடியவர். ஆனால் அப்போ எனக்கும் கட்சியில் உள்ள முக்கியவர்களுக்கான ஒரு கருத்து முரண்பாடு வேளாண் சட்டத்தை பற்றி வரும்பொழுது, நான் வந்து நம்மளால் அவங்களுடைய நிலைப்பாடு, பெரும்பான்மையை எடுக்கக்கூடிய நிலைப்பாடுக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு வாண்டி, கட்சிக்கும் வந்துடக்கூடாதுன்ட்டு நான் என்னை தனிமைப்படுத்தி கொண்டேன். நான் அவ்வளோதான் ஒழிய என்னை தனிமை, ஆனால் மனம் எல்லாமே நம்மவர் ஐயா மேலேயும் கட்சி மேலேயும் இருந்தது. ஏன்னா நம்மவர் ஐயா வந்து கட்சியை உருவாக்கக்கூடிய சிற்பிகளில் இன்னும் ஒரு ஆளாக வச்சு இன்றைக்கு பயிற்சி பட்டறை வைத்து உருவாக்கியவர் நம்மவர் ஐயா வந்து. ஸோ அதில் வரும்பொழுது என்னுடைய இந்த கருத்தில் ஒரு, அது கருத்து என்னுடைய இதில் கூட தவறு இருந்திருக்கலாம். ஸோ அதை சரி செஞ்சுருக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு என்னை ஒரு வனவாசகத்தில் தனிமைப்படுத்திய மாதிரி இப்போ தனிமைப்படுத்திட்டேன். நான் அடுத்த நொடியே நான் அதை உணர்ந்தேன். ஒரு வேறு ஒரு மார்க்கத்தை எடுத்த உடனே அதை உணர்ந்தேன். சரி, நான் எடுத்த முடிவு வந்து தவறானது. ஆனால் அதை சீர் செய்வது, உடனடியாக சீர் செய்வது வந்து முறை கிடையாது. நமக்காக பக்குவப்படணும். நான் தனிமையில் இருந்து நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்தேன் அப்படிங்கிறத வந்து உணர்ந்தாதான் அடுத்து வாழ்க்கையில் அதை பேணிக்காக்கக்கூடிய பக்குவம் எனக்கு வரும்னு அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டே இருந்தேங்க. ஆனால் மனது எல்லாமே வந்து தலைவர் நம்மவர் ஐயாவுடைய மேலேயும் கட்சியின் மேலேயும் தான் என்னுடைய பார்வை இருந்தது. அதனால தான் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிகளில் பொறுப்புகள் வழங்கும் போதுக்கு தயாராக இருந்தபொழுது அதை தட்டி கழித்து கொண்டே வந்தேன் நான். ஏன்னா மனதில் ஒன்றை வச்சுட்டு திருப்பி நான் வந்து வாங்குறது, ஏன்னா நான் மக்களுக்கு வாண்டி உழைக்கணும்னு நினைக்கிறேன். பதவிக்கு வாண்டி போகிறவங்கன்னா எனக்கு அதை கொடுங்க, இதை பண்ணுங்கன்னு அந்த கட்சியில் டிமாண்ட் பண்ணலாம், கொடுக்குறதை ஏற்றுக்கிடலாம். எனக்கு கொடுத்ததை தட்டி கழிச்சுட்டு தான் வந்தேங்க நான். அங்கே மக்கள் சேவை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையா சார்? எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, எல்லாம் பண்ணிட்டு அதை கட்சியில் முடிவெடுக்கக்கூடிய கூட்டங்களில், செயல்குழு கூட்டங்களில் சிறப்பு அழைப்பாளர்களாக பொறுப்பு கொடுக்காததுனால என்னுடைய கருத்து தவறி போயிடக்கூடாதுங்கிறக்கு வேண்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிறப்பு அழைப்பாளர்களாக கூப்பிட்டு என்னை இது பண்ணாங்க, அதுக்கான அங்கீகாரம்லாம் கொடுத்தாங்க. பட் எனக்கு என்னென்னா, ஒரு கட்சியிலிருந்து வரக்கூடிய உத்தரவுகளை செயல்படக்கூடிய பணியாளர்களாக இருக்கக்கூடிய எந்த கட்சியிலும் இருக்கணுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு கிடையாதுங்க. மேலே தலைமை ஒரு முடிவு எடுத்து இதைத்தான் செயல்படுத்தணும். அண்ணாமலை அப்படி தான் இருந்தாரா சார்? நான் இருக்கும்போது அண்ணாமலை சாரே கிடையாதுங்க. நான் வந்து ஒரு கட்சியை மட்டும் சொல்லலைங்க, நான் வந்து எல்லா கட்சிகளும் இன்றைக்கி பெரிய கட்சிகளில் அந்த ஒரு சூழல் இருக்குது. ஆனால் மக்கள் நீதி மையத்தில் நான் 2 வருடங்கள் பழகின வரைக்கும் டெமோக்ரஸி, உண்மையான டெமோக்ரஸி என்னங்கிறது மக்கள் நீதி மையத்தில் தான். கருத்துக்கள் உள்வாங்கப்படும், அதன்படி ஆலோசனை பெற்று அதை வல்லுநர்களோடு ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரே தலைவர், மாபெரும் தலைவர் வந்து நம்மவர் ஐயா தான்.
ஸோ இதில் இந்த பயிற்சி பட்டறையில் நான் பக்குவப்பட்ட என்னால் அந்த இடத்துல தனித்து விடப்பட்டதாக தான் நான் ஃபீல் பண்ணேன் நான். அதனால் எந்த பொறுப்புகளும் ஏற்று அவங்க கொடுக்கும்போது பணிகளை கொடுத்தாங்க. போன உடனே எனக்கு வீரபாண்டிய கட்டவுமன் சிலையில் வந்து ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, அதுக்கு தலைமை பொறுப்பு எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அடுத்த நொடியே உணர்ந்தேன்னு சொல்லும் பொழுது அந்த பொறுப்புகளை எனக்கு எடுக்க மனம் இல்லைங்க. பிஜேபி தவறான கட்சி, அங்கே போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? சார், தவறான கட்சிங்கிறது நான் அப்படிங்கிற நோக்கத்தோட பார்வையோடு பார்க்கலன்னா, அவங்ககிட்ட முதல்ல சொன்ன மாதிரி எனக்கான பயிற்சி பற்றை ஒர்க் ஷாப் வந்து நம்மவர் ஐயாட்ட பயின்ற நான் டெமோக்ரஸி சென்ட்ரிசம் இந்த மாதிரி உயரிய கொள்கையில் பிஜேபியில் டெமோக்ரஸி இல்லையா சார்? நான் பிஜேபியை மட்டும் சொல்ல மாட்டேன், அனைத்து கட்சிகளையும் சொல்லுவேன் நான். இல்லை, நீங்கள் ஏன்னா அனைத்து கட்சி தலைவர்கள் அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களோடையும் நான் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறேன், பல இயக்கங்களோட தொடர்பில் இருந்திருக்கிறேன், பல சங்கங்களோட தொடர்பில் இருந்திருக்கிறேன். எங்கேயும் இல்லாத ஒரு டெமோக்ரஸி இங்கே மக்கள் நீதி மையத்தில் நான் பயிற்சி பெற்றே வந்திருக்கிறேன். இதில் அனுபவப்பட்டே வந்த எனக்கு உத்தரவு கொடுக்கறத செயல்படக்கூடிய பணியாளர்களாக ஆக்குவது எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் இந்த கட்சியில் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை, எந்த கட்சிக்கு போயிருந்தாலும் என்னால் இவ்வளோ பெரிய உயரிய கொள்கையில் நீந்திட்டு போயிட்டு தனித்து விடப்பட்டதாகத்தான் நான் தோணியிருக்கும். இந்த கட்சியில் எந்த கட்சியில் போயிருந்தாலும் எனக்கு இதே நிலைப்பாடு தான். எந்த பொறுப்பு கொடுத்துருந்தாலும் அங்கேயும் இதே இணையாக பொதுச் செயலாளர் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா மனசாட்சிக்கு விரோதமாக நான் எந்த பொறுப்பையும் எடுக்க மாட்டேன். ஏன்னா மனதில் ஒன்றை வச்சுட்டு இது பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது சொல்லுவாங்கள்ல, அதை மனதில் ஒருத்தனை நினச்சிக்கிட்டு இன்னொருத்தன்ட்டு போய் பண்ணுறது ஒரு எவ்வளோ பெரிய துரோகமோ அதே போன்று தான் நான் வந்து இந்த துரோகம் வந்து அங்கே செஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் எந்த பொறுப்பையும் தட்டி கழித்து கொண்டிருந்தேன் நான். ஆனால் எனக்கு இந்த கால அவகாசத்தை நான் விரும்பி ஏற்றுக்கிட்டது. நீங்கள் கட்சியில் டெமோக்ரஸின்ற விஷயத்தை பேசுகிறீங்க மக்கள் நீதி மையத்தில், இங்கேருந்து வெளியில் போன நிறைய பேர் சொன்னது மக்கள் நீதி மையத்தில் டெமோக்ரஸியே இல்லை, கமலஹாசன் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்கே நடக்குது, ஒரு சர்வாதிகார போக்கு இருக்குன்னு சொல்லி மகேந்திரன் உள்ளிட்ட நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், டெமோக்ரஸிக்கே இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டுன்னா அதை வந்து மக்கள் நீதி மையத்தை தான் சொல்லணும். நான் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு விவசாயியை கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சு திட்டங்களை தீட்ட வைக்கிறாருன்னா இந்த டெமோக்ரஸி, இந்த குரல் ஒரு கிராம ஒரு மக்களின் குரலை கேட்கக்கூடிய இதுதான் டெமோக்ரஸி வந்து. ஆனால் இதே கட்சியில் தான் மக்கள் நீதி மையத்தில் கட்சியினுடைய நிரந்தர தலைவர்னு கமலஹாசன் தேர்ந்தெடுக்க. இல்லை, நான் ஒன்றே முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். இங்கேருந்து தலைவர்கள் நிறைய பேர் விட்டுட்டு போனாங்க, டெமோக்ரஸி இல்லை விட்டுட்டு போனாங்க. சுயநலவாதிகளால் இங்கே பயணிக்க முடியாது. மக்களுக்கு வாண்டி உழைக்கணும்னு நினைக்கிறவங்களால் மக்களுக்கு உழைக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இங்கே பயணிக்க முடியும். அதாவது சுயநலத்துக்கு வாண்டி வந்தவங்களால் இங்கே பயணிக்க முடியாது. ஸோ அவங்க சுயநலம் தன்னுடைய சுயநலம் இங்கே எடுபடாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சுயநலத்துக்கு வாண்டி பிற கட்சிகளுக்கு ஓடி போயிருப்பாங்களோ ஒழிய பதவி அதிகாரங்களுக்கு. இங்கே யாருமே வந்து பதவி பொறுப்பு மேலே ஆசையப்பட மாட்டாங்க இந்த கட்சியில். இங்கே எல்லாம் தான் எல்லாரும் நம்மவர் ஐயா முகத்தை சம்மந்துட்டு போகக்கூடியவங்களாக தான் நினைப்பாங்க. தன்னை எல்லாருமே ஒரு நம்மவர் ஐயாவாக தான் நினச்சிக்குவாங்க. அவங்களுக்கு பொறுப்பே தேவையில்லை. தலைவரும் அப்படி தான் சரிங்களா, தொண்டர்கள் தான் வலியுறுத்தி இது பண்ணுவாங்களோ ஒழிய டெமோக்ரஸி. அவருடைய அடுத்த கேள்விக்கு நான் போகிறேன். நீங்கள் இல்லை, அதான் நிரந்தர தலைவராக கமலஹாசன் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அது எப்படி சார் டெமோக்ரஸியாக இருக்கும்? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தலைவர் வந்து நீங்கள் எத்தனையோ மேடைகளில் பார்த்துருப்பீங்க நம்மவர் ஐயா பேச்சில், அவர் சொல்கிறது என்னென்னா என்னுடைய நான் வாழ்க்கை வாழ்ந்த காலங்கள் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்ந்த எல்லாமே பார்த்தவேன். நான் அடிமட்ட ஒரு சிறு வயதிலிருந்து பொதுமக்களை வெகுஜன தொடர்புகளை எல்லாம் சந்தித்து வந்து அவருடைய அனுபவம் உலகத்தில் யாரும் இன்றைக்கி கிடையாது. அப்படிப்பட்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, மேடை மேடையாக சொன்ன ஒரே வார்த்தை, இங்கு நான் பல ஆயிரம் தலைவர்களை உருவாக்க வேண்டுவதற்குத்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், நேர்மையான தலைவர்கள். அப்போ அவர் வந்து நான் தனிப்பட்ட நிரந்தர தலைவருக்கு ஆசைப்படவே இல்லை, அவர் பல ஆயிரம் தலைவர்கள். இது நீங்கள் பழைய பொதுக்கூட்டங்களை எடுத்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ அது அதோடைய வெளிப்பாடு வந்து பதில் வந்து இருக்குது.
ஆயிரம் தலைவர்களை உருவாக்குவது. பலருக்கு முன்னாடி தமிழக அரசியல் வரலாறுல அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதாவை தான் அப்படி சொல்லுவாங்க, நிரந்தர பொதுச் செயலாளர். அதன் பிறகு ஒரு கட்சியில நிரந்தர தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னா அது கமலஹாசனுக்கு தான். நிரந்தர தலைவர்னு சொல்றீங்களா? நிச்சயமாக இருக்காது. அது வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, கட்சி தொண்டர்கள், கட்சியோட நிர்வாக குழு இவங்க கூடி தீர்மானம் நிறைவேற்றிருக்கலாம் அது வந்து. ஆனால் அது ஒருபோதும் அவர் ஏற்றுக்கிடவா, அவர் இன்றைக்கி அவர் தலைவராகவே தன்னை நினைக்கிறத காட்டிலும் அவர் வந்து ஒரு மகானாக இன்றைக்கி அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாருங்க. அவருக்கு தலைவர் பொறுப்புலாம் ஒரு சிறிய துரும்பு தாங்க. உண்மையிலே நீங்கள் அவரோட நெருங்கி பழகி இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும், எப்படி ஒரு காந்தியோ நெல்சன் மண்டேலா இதை போன்று ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இருக்கிறவங்க அதே போன்று பொறுப்புகள் எல்லாம் திறந்தவர் தான் அவர். அவர் வந்து என்றைக்கும் வந்து தன்னிலை, அவருக்கு தலைவருங்கிற பொறுப்பெல்லாம் ஒரு ஒரு துரும்பு தாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் இன்றைக்கி போற்றப்பட வேண்டியவர். அவர் இன்றைக்கி நிர்வாகத்தில் இருந்திருந்தால், இருக்கக்கூடிய காலகட்டம் விரைவில் வந்துடும், அவர் நிர்வாகத்தில் வரும்போது நீங்கள் ஒரு தமிழக வளர்ச்சியை பன்மடங்காக பார்ப்பீங்க. தமிழகம் மட்டும் இல்லை, அவர் பேன் இண்டியா லீடர், ஒரு தேசியத்துக்கான வரக்கூடிய 24ல் நிச்சயம் நம்மவர் ஐயாவோட குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்கும். அன்னைக்கு பாராளுமன்றத்துடைய டைமென்ஷனே வித்தியாசமாக மாறும். எத்தனை மொழி தெரிந்தவர், அவரை நீங்கள் ஒரு தலைவரில் ஒரு சிறிய பொறுப்பிலலாம் கொடுத்து அடைக்க முடியாது. அவர் மகான்ங்க, அது நிச்சயம் உலகம் போற்றுங்க. எப்படி காந்தியை போற்றப்படுவோமோ, எப்படி உலக தலைவர்கள் மக்கள் தலைவர்களாக வந்தார், அவர் மக்களின் தலைவர் சரிங்களா. ஒரு கட்சி தலைவரெல்லாம் தாண்டி அவர் மக்களின் தலைவருங்க. அதான் இன்னைக்கு கட்சி, இன்னைக்கு திமுகவை எடுத்து பாருங்கள், அங்கே ஆயிரத்து பல ஆயிரம் பல லட்சம் ரசிகர்கள் இருப்பாங்க நம்மவர் ஐயாவோட ரசிகர்கள். அண்ணா திமுகவை எடுங்க, நம்மவர் ஐயா மேலே ரசிகர்கள், அவரை ஒரு கட்சிக்குள்ளே வச்செல்லாம் அடைக்க முடியாதுங்க. அந்த கட்சிக்கான தலைவருங்கிறது, நிரந்தர தலைவருங்கிறதுலாம் வந்து அவருக்கு ஒரு துரும்பு போன்ற, அதை ஏற்றுக்கிட மாட்டார். இல்லை, மக்கள் நீதி மையத்திலேருந்து வெளில போனவங்க சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, ஒரு ரசிக மனப்பான்மையோடு இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க. கமலஹாசன் என்பவரை ஒரு நடிகராக ரசிகராக பார்க்குறது ஓகே, ஒரு தலைவரான பிறகும் அவர் அந்த ரசிக மனப்பான்மையோடு பார்ப்பதைத்தான் விரும்புகிறார். இங்கே இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், எல்லாரும் ரசிகர் தாங்க. ரசிகர்னா அவரோட திரைப்படங்களுக்கு மட்டும் உள்ள ரசிகர் இல்லை, திரைப்படங்களுடைய ரசிகர்லாம் இன்றைக்கி கோடி கோடியாக இருப்பாங்கங்க. அதெல்லாம் அவர் தாண்டிங்க, அவருடைய ரசிகர்னா அவருடைய சிந்தனை, அவரோட அறிவாற்றல், அறிவு பொக்கிசத்தோட ரசிகர் நானுங்க. அது ரசிகராக இருக்கிறது தப்பு கிடையாது. ரசிகர் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றா ரசிக்கலாம். ஒருத்தர் பூவை ரசிப்பாங்க, ஒருத்தர் மலையை ரசிப்பாங்க. இவரோட அனைத்து குணங்களை, அதாவது இவரோட அறிவு பொக்கிசத்தெல்லாம் இது பண்ணவங்க. ஸோ அதனால் ரசிகர் மனப்பா, அப்படின்னா ஒன்றே ஒன்று கேட்குறேன், அதாவது ரசிகர் மன்றம்னு சொல்லி வச்சிருந்ததையே கலைச்சிட்டு அது நட்பணி மன்றமாக மாத்திர தலைவர், அவருடைய அப்போ அவருடைய எண்ணம் என்னது, தலைவருடைய நீ ரசிகனாக இருக்கக்கூடாதுப்பா, நீ நட்பணி செய்யக்கூடிய தலைவனாக மாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர். நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க. அவர் தனக்கு ரசிகர்களை உருவாக்க நினைக்கல, நாளைய தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களைத்தான் இங்கே பயிற்சி பண்ணுறேன். இது ஒர்க் ஷாப்புங்க சார். இங்கே செதுக்கி செதுக்கி வெளியில் போய் தலைவர்கள் போயிட்டு இருப்பாங்க. நான் செதுக்கி அனுப்பப்பட்டவர்கள் மாற்று கட்சிகளில் போய் பதவி வாங்குற மாதிரி தொடர்ந்து வெளில போயிட்டே இருக்காங்களே சார். இந்த அப்படி போன சொற்ப எண்கள், உயரிய பொறுப்பில் இருந்த பொதுச் செயலாளர் இன்னைக்கு தான் இழந்ததை தேடி ஓடி வந்திருக்கிறேன் நான். இன்னைக்கு நான் சொல்கிறது என்னது, நான் இந்த 2 வருடங்களில் இழந்த இழப்பை நான் சரி கட்டுறதுக்கு இன்னும் பல 1000 மடங்கு வேகத்தில் நான் அவரோட ஓடணும், இன்னைக்கு அவரை எட்டி பிடிக்கணும் நான் சொல்லி வரேன். ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தீங்க. இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் கட்சி விட்டு வெளியில் போகும்போது சொல்லியிருந்தீங்க, அந்த வேளாண் சட்டங்கள் குறித்த விஷயத்தில் மக்கள் நீதி மையத்தினுடைய நிலைப்பாடு திமுகவோட நிலைப்பாடு ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஒரு திமுகவோட ஸ்டாண்டில் தான் அவங்க இருக்காங்க, சென்ட்ரிசம்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஸ்டாண்டில் இருக்கிறது சரின்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறீங்க. மக்கள் நீதி மையம் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கா, இல்லை மாறிடுச்சா சார்? இதில் முத கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். திமுகவுடைய நிலைப்பாடு மக்கள் நீதி மையம் எடுத்ததாக சொல்வது நான் அன்னைக்கு என்னுடைய அறியாமையில் கூட நான் சொல்லியிருக்கலாம். ஒரே கருத்தை 2 பேர் எடுப்பது தவறு கிடையாது, 3 பேர் எடுப்பதும், 3 கட்சிகள் எடுப்பதும் ஒரே நிலைப்பாடு எடுப்பது, ஏன்னா லெஃப்ட் ஆர் ரைட் அதேமாரி. ஆனால் அதை தாண்டி சென்ட்ரிஸ்ட்ங்கிற ஒரு உயரிய கருத்தை இவர் வைக்கிறாருங்க. வேளாண் சட்டத்தில் ஒரு கருத்தை நிலைப்பாடு எடுத்திருந்தாலும் அடுத்த கருத்தில் வந்து
நேர் பிஜேபி, அதாவது டிஎம்கேயும் மக்கள் நீதியுமே நேர் எதிர் கருத்தை எடுத்த நிலைப்பாடெல்லாம் நான் பின்னாடி தான் உணர்ந்தேன். அப்போ வந்து ஒரே இதில் போகலை, ஐயா வந்து தெளிவாக சென்ட்ரிசமில் தான் போகிறாரு, பயணிக்கிறாரு, நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு, அப்போ நான் இதில் தான் பயணிக்க வேண்டுங்கிறதுல உறுதியான அதுக்கப்புறம் தான் என் மனதை செதுக்கி கொண்டேன். இன்னொரு குற்றச்சாட்டும் மக்கள் நீதி மையம் மேலே பொதுவாக வைக்கப்படுறது பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பிஜேபிக்கு போயிட்டீங்க வந்திருக்கீங்க, பார்க்குற எல்லாரும் பாருங்கள் நாங்கள் அன்னைக்கே சொன்னோம் சரியாக போச்சா அப்படிங்கிற மாதிரி பேச மாட்டாங்க சார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் அன்றைக்கி என்ன சொன்னாங்க, பிஜேபியின் பி டீம் மக்கள் நீதி மையம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, டிஎம்கேஎன் பி டீம் மக்கள் நீதி மையங்கிறாங்க. சார், இன்றைக்கி மீடியாக்கள் வந்து எதனாலும் எழுதலாம். மீடியாக்கள் வந்து இன்றைக்கி ஒரு சில மீடியாக்கள் வந்து அந்த நியதியை தாண்டி போயிட்டுருக்கும் பொழுது அவங்களுக்கு தீனி போடுறதுக்கு ஏதாவது ஒரு முத்திரையை குத்துவாங்க. ஆனால் இவருக்கு யாரும் முத்திரையை குத்த முடியாதுங்க, இவர் வந்து தனிங்க, ஒரு தனி விஷயமுங்க. திமுக அதிமுகவை எதிர்த்து ரெண்டு திராவிட கட்சிகளுமே கொள்ளையடித்தார்கள், அவங்க காலங்காலமாக தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதற்கு மாற்றுதான் மக்கள் நீதி மையம்னு தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினையே நேர்மையாளர்னு பாராட்டி அவரோடு இணைந்து பயணிக்கிறார். சினிமாவை நான் சொல்லலை, சினிமாவை தாண்டி நேர்மையாளர்னு அவர் பாராட்டக்கூடிய அந்த டாக் இருக்குல்ல, அப்போ எலெக்ஷனில் போயிட்டு அவங்க நேர்மை இல்லை. இந்த கேள்வியை நான் ரெண்டு விதமாக பிரித்து பேசுகிறேன், திமுக அதிமுக மற்றும் அனைத்து கட்சிகளுக்கும் நான் சொல்கிறேன், இந்தியாவிலேயே மாற்றுக் கட்சிங்கிற ஒரே கட்சி வந்து மக்கள் நீதி மையம் தான். ஏன்னா மித்த இந்தியாவில் இருக்க அனைத்து கட்சிகளும் எடுத்தால் ஒன்று லெஃப்ட் பார்ட்டியாக இருக்கும், இல்லை ரைட் பார்ட்டியாக இருக்கும், வலதுசாரி இடதுசாரியாக இருக்கும். சென்ட்ரிஸ்ட்னு இந்தியாவில் ஒரு பார்ட்டியை நீங்கள் அடையாளம் காட்டுங்க, அதுதான் மாற்றுக் கட்சி மக்கள் நீதி மையம். அது வந்து மாற்றுக் கட்சி தான்ங்கிறது அது உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியுங்க. அது வந்து ரெண்டாவது பின்னாடி உள்ள கேள்விக்கு வர வந்து நீங்கள் ஒரு ஒரு மேடையில் நம்மவர் ஐயா பேசின திரைப்படங்கள் சார்ந்த ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, அவர் நேர்மையாக தொழில் செஞ்சிகிட்டு இருக்கிறாரு, நேர்மையாக தொழில் செஞ்சிட்டு இருக்க, நேர்மையாக தொழில் செஞ்சவர் தானே சொல்ல முடியும். நீங்கள் கொள்கை முரண்பாடு இருக்கிறதுனால நீங்கள் அந்த கட்சியை சார்ந்த எல்லாரும் நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்னு சுட்டி காட்டுவது தப்பு, அதுதான் சென்ட்ரி சம்பந்து. உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நேற்று வந்து ரெண்டு ட்வீட் போட்டிருந்தாங்க நான் இந்த கட்சியில் இணையறதுக்கு முன்னாடி. ஒன்று வந்து G20 இதை வந்து பாராட்டி பிரதமரை பாராட்டி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. உடனே பின்னாடி பார்த்தாச்சுன்னா பாருங்கள் பி டீம்னாங்க. அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பின்னாடி பார்த்தாச்சுன்னா நம்ம இவங்க சோனியா அம்மையார், அவங்க சோனியா காந்தி அம்மையார், அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து போடுறோம், இவங்க எல்லாம் வாயை அடைச்சி போயிட்டாங்க. உடனே அந்த டீமில் பார்த்தீங்கன்னா இந்த திமுக கூட்டணியில் அங்கே வைக்கக்கூடிய காங்கிரஸோட பி டீம்னுங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தவறான இது விஷயம். இவர் வந்து தனிப்பட்ட அவர் தொழிலில் வந்து நேர்மையாக செய்கிறாரு, அதனால் அது திரைப்படத்துறைக்கே நல்லது வர வைக்கும், நேர்மையை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பாராட்டுறது தப்பே இல்லை. அது கட்சி கொள்கை முரண்பாடு இருப்பதற்கானே அந்த கட்சியை சார்ந்த எல்லாத்தையும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறது தப்பான அணுகுமுறை. பாராட்டது சரி அப்படின்னு சொல்கிறீங்க, ஒருவேளை திமுகவோடு இணைந்து போனாலும் கூட உங்களோட இந்த நிலைப்பாடு உறுதியாக இருக்குமா? அன்னைக்கு வந்து திமுக ஸ்டாண்டுக்கே நீங்கள் கட்சியை விட்டு வெளில போனீங்க. நான் திமுக நிலைப்பாடுக்கு நான் சொல்லிட்டேன்ல, அது வந்து ஒரே கருத்தை ரெண்டு மூணு கட்சி நிலைப்பாடாக எடுக்கலாம், அன்னைக்கு என்னுடைய புரிந்து கொள்ளுதல் கம்மியாக இருந்திருக்கலாம், சரிங்களா? இல்லை ஏன்னா இப்போ அப்படி ஒரு இது, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க, டிஎம்கே ஒரு நிலைப்பாடு எடுத்தால் ஒருவேளை திமுகவோடு இணைந்து அரசியலில் பயணிக்கணும்னு முடிவு எடுத்தார்னா அன்றைக்கும் நீங்கள் உறுதியாக மக்கள் நீதி மையத்தோடு பயணிப்பீங்களா? சார், முதல் விஷயம், நான் இன்றைக்கி தான் கட்சியில் சேர்ந்திருக்கிறேன். அது தலைவர் பல முறை சொல்லியிருக்கிறாரு, தேர்தலில் பொறுத்து அணுகுமுறையை நான் முடிவு செய்வேன், மக்களுடைய கருத்தை அறிந்து, கட்சியோட நிர்வாகிகளுடைய கருத்தை அறிந்து, தொண்டர்களின் கருத்தை அறிந்து தேர்தலில் கூட்டணி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நான் எடுப்பேங்கிறத பல கூட்டங்களில் நம்ம வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர் எல்லாம் ஆராய்ந்து தான் ஒரு முடிவு எடுப்பார். அவரை முடிவு எடுக்கிறது வந்து டெமோக்ராட்டிக்காக எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். ஏன்னா நான் செய்த பிழையை அறிந்தேன், இனிமை அதை போன்ற தலைவர் எடுத்தால் சரியாக தான் இருக்கும். ஏன்னா டெமோக்ராட்டிக்காக எடுத்த முடிவு என்றைக்கு சரியாகத்தான் இருக்கும், அதுவும் பலமுறை ஃபில்டர் போட்டு எடுக்கக்கூடியவர் நம்மவர் ஐயா, அதனால் அது சரியாகத்தான் இருக்கும். அதை செயல்படுத்துவதற்கு அவருடைய எண்ணங்களை செயல்படுத்துவதற்கு வர
அது வந்து அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை செயல்படுத்துவதுதான் என்னுடைய பணியாக இருக்கும். ரெண்டு தலைவர்களோட பணியாற்றிருக்கீங்க, கமலஹாசன் அங்கே அண்ணாமலை. அண்ணாமலை தலைவராக இருக்க நேற்று வரைக்கும் உறுப்பினராக இருந்திருக்கீங்க. எப்படி என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க ரெண்டு பேர்ட்டையும்? தலைவர்களை தாண்டி நான் கட்சியை தான் பார்க்கேன், சரிங்களா? கட்சியையும் கட்சியுடைய கொள்கைகளும் தான் நான் மெயினாக பார்க்கேன். இப்போ பாரதிய ஜனதா கட்சி எடுத்தாச்சுன்னா, நான் சேரும்போது ஒரு தலைவர், அதுக்கப்புறம் வந்து மாண்புமிகு மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் நான் சேரும்போது தலைவராக இருந்தாங்க. இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் முதல்வராக இருக்கிறாருங்க, சாரி தலைவராக இருக்கிறாருங்க. ஸோ அங்கே தலைவர்கள் மாறிக்கிட்டே வரும்பொழுது தலைவரை வச்சு நான் முடிவெடுக்க போகிறதில்ல. கட்சியும் கட்சியுடைய கொள்கையும் தான் நமக்கு முக்கியம். தமிழ்நாட்டில் மக்கள் நீதி மையத்துக்கு அடுத்து நல்ல கட்சினா பிஜேபி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வேறு எந்த கட்சியும் இல்லை. நான் உங்களுக்கு நான் வந்து அன்றைக்கி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நான் போய் சேரலைங்க. வேளாண் சட்டத்தை ஆதரித்து உங்களுக்கு தொண்டராக வந்து சேர்றதான்னு சொன்னேன் நான். வேளாண் சட்டம் அதில் தெளிவாக இருந்தேன் நான். உங்கள் கட்சிக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் சேரலைங்க. ஒரு நேர்மையான கட்சின்னு போய் சேரலை. நேர்மையான கட்சி இல்லையா பிஜேபி? நீங்கள் அப்படி மாற்றி கேள்வி கேட்கக்கூடாது. நான் அது நேர்மையற்ற கட்சின்னு நான் ஒருபோதும் நான் சொல்லலை நான், சரிங்களா? அது நான் இன்றைக்கும் சொல்லலை. நான் பார்த்த விஷயம், வேளாண் சட்டத்தில் நீங்கள் கொண்டு வந்ததில் அன்றைய பொழுது அதில் வந்து சரியான கருத்தாக இருக்குமோன்னு என் அணுகுமுறை இருந்ததுனால அங்கே தொண்டனாக தான் போய் சேர்ந்தேன். பொறுப்புகளை ஒருபோதும் நான் ஏற்றுக்கல. அடுத்ததாக என்ன பண்ண போகிறீங்க சார்? மக்கள் நீதி மையத்தில் இணைஞ்சிருக்கீங்க, உங்களுடைய இலக்கு என்ன? நான் தலைவர் வந்து ஒரு விஷயம் நான் பேட்டியில் கொடுத்த விஷயத்தை தான் சொல்லணும். அவர் அந்த பேட்டியில் நான் சொன்ன விஷயம், நான் உள்ளுக்கு போனவுடனே வரவேற்பதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லை. வந்த உடனே நான் புக்கை எடுத்து கொடுத்து போய்கிட்டு அப்படின்னு போன உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தார். ஃபோன் எடுத்து இது என்னது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஐயா இது நெல் முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான முடம் மலையில் நனைஞ்சிட்டு இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் நான். இவ்வளோ தானியங்கள் வீணாகுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த பக்கத்தை எடுத்து ஒரு ஃபோட்டோ காமிச்சார். இந்த இதை பாருங்கள், இது வெளிநாட்டில் தானியங்களை சேமித்து வைத்துக்கிற ஒரு பட்டறைங்க. இதுக்கு பெரிய செலவு வராதுங்க. இது அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எது காலதாமதப்படுத்தினாலும் நம்ம இதை தனிப்பட்டு எதாவது செய்ய முடியுமா பாருங்கள் அப்படின்னாரு. அப்போ நான் என்னமோ நம்மளை நம்ம கட்சியில் வரவேற்கை பற்றி பேசினா அவங்க வந்து நான் செயல்பட வேண்டிய வேலையை பற்றி கொடுக்குறாரு அப்படின்னோடனே, சரிங்க ஐயா இதோடைய ரிப்போர்ட் எனக்கு உடனே வேணும், இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பாருங்கள், பரிச்சாத்த முறையில் நம்ம எங்கே போடலான்னு பாருங்கள், இதுக்கு எனக்கு உடனடியாக ஒரு கால அவகாசம் கொடுத்து இத்தனை தேதிக்குள்ளே வேணுங்கிறாரு. ஐயா சொன்ன உடனே சரிங்க ஐயா அப்படின்ட்டேன் நான். அடுத்து டக்குன்னு புக்கை திருப்பியும் கொண்டு போகிறேன் நான். அந்த அதை அவர் சட்டையை செய்யலை. அடுத்து கையை காட்டி பக்கம் இந்த கண்ணாடி டோர் வழியாக காட்டினார். இந்த பில்டிங்கில் சுமார் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்னா ஒரு 1500 அந்த ரஃபாக அவ்வளோ இருக்குங்க. 1500 உங்கள் கிராமத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா ஒரு 1800 மேலே இருக்குங்க ஐயா. அப்போ அவர் கேட்டது, அப்போது இது ஒரு கிராமம் தானே அப்படின்னாரு. அங்கே வந்து கிராம சபை மூலம் தனக்கான சட்டங்களையும் தன்னோட தேவைகளையும் சட்டப்பூர்வமாக நிறைவேற்றுக்கிறதுக்கு கிராம சபை கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த மக்களுக்கு என்ன இருக்குது? அப்போ இதை உடனடியாக ஏரியா சபை நகரத்தில் சபை இதேமாரி ஒரு ஏரியா சபை கூட்டத்தை இவங்களுக்கான பகுதியில் இவங்களுக்கான வசதி அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வதற்கு இவங்க சட்டம் இயற்றி கொடுத்தா அதை தடுப்பதற்கு மாநில அரசாங்கத்துக்கோ யாருக்குமே அதிகாரம் கிடையாது, வலுப்பெற்ற ஒரு அமைப்பை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னாருங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எனக்கு அப்போமே வந்து நான் அதோ ஐயாவுடைய சிந்தனையோட ஐக்கியம் ஆகிட்டேன். அடுத்து சுதாரித்து கொண்டு ஐயான்ட்டு புக்கை கொடுத்து இணைவதற்கு இது பண்ணும் பொழுது போகிறதுக்கு போகும்போது அடுத்த பணியை கொடுக்க போகணும்னு எனக்கு இதுக்கு மேலே நான் மறந்துடும் சொல்லிட்டு பக்கத்தில் அவருடைய மேசையில் இருந்த பேனாவையும் ஒரு ஸ்கிரிப்ளிங் அதாவது நோட் பேடுன்னு சொல்லுவாங்களே அதையும் எடுத்து எழுதிட்டேன். ஏன்னா என்னுடைய பழக்கம் முன்னாடி ஐயாவோட பயணிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தாளில் எழுதி வச்சுக்கிட்டே வருவேன் நான். அந்த இது என்னுடைய அறியாமல் இயல்புலேயே வந்துருச்சுங்க. ஸோ அடுத்து இதேமாரி 7 பணிகளை எனக்கு கொடுத்தாருங்க. சரிங்க, அதுக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அப்புறம் வந்து அப்புறங்க அப்படின்னாருங்க. அதனால் ஐயா இதெல்லாம் நான் உடனே செயல்படுத்துறதுக்கு நான் நடைமுறை இதுதான் என்னுடைய அசைன்மெண்ட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க, இதை நான் செயல்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை முத இது பண்ணி ஐயாட்ட ஒப்படைக்கிறேன், அதுக்கப்புறம் அதை நடைமுறைப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான்.
ஸோ அந்த அதுக்கப்புறம் தான் இணைந்து அதான என்னோடய செயல்பாடை வந்து என்ன செய்யணுங்கிறத அவர் வரையறுத்து கொடுத்துட்டாருங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் கூட என்னையை வீணடிப்பதற்கு நேரம் இல்லைங்க. உடனே பணியை கொடுத்துப்போம், பொறுப்புகளாக இல்லை, ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணி கொடுங்கன்ட்டார். இறுதியாக ஒரு கேள்வி சார், நீங்கள் அங்கே பிஜேபியில் இருக்கிற நேரத்தில் தான் சட்டமன்ற தேர்தலில் வானதி ஸ்ரீனிவாசனால் கமலஹாசன் வீழ்த்தப்படுகிறார். கமலஹாசன் தோல்வியடைந்த அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது ஜனநாயகம் தோற்று போயிட்டதாக அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணேங்க. ஒரு மாபெரும் தலைவரை நான் அன்றைக்கு இருந்த கட்சியில் இருந்தால் கூட அது யாராக பிஜேபியில் அன்னைக்கு இருந்து எந்த கேண்டிடேட் அது வானதி ஸ்ரீனிவாசன் அம்மாவாக இல்லை எந்த சகோதரியாக இல்லாட்டி சகோதரராக இருந்தாலும் ஆனால் அன்னைக்கு ஜெயிக்க வேண்டிய தலைவர் வந்து நம்மவர் ஐயா ஜெயிச்சிருந்தா அதோடைய பலன்களை தமிழ்நாடுக்கு வந்து பல ஆயிரம் மடங்கு இன்றைக்கி அனுபவிச்சிருப்பாங்க. நலத்திட்டங்கள் இன்றைக்கி வந்திருக்கும், ஆளுங்கட்சிக்கு பெரிய யோசனைகளை சட்டமன்றத்திலிருந்து கேள்வி கேட்டு வழங்கியிருப்பார். இன்றைக்கி 10-11 யார் இத்தனை பேராக போயிட்டு போய் உட்கார்றது முக்கியம் இல்லை, அந்த சட்டமன்ற உறுப்பினருங்கக்கூடிய கடமையை எடுத்து செயல்பட்டுருந்தாருன்னா அவர் ஒரு குரல் கொடுத்தாருன்னா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழக மக்கள் வந்து பல கோடி நன்மைகளை அடைஞ்சிருப்பாங்க. அது தேர்தலில் ஜனநாயகம் தோற்று போயிட்டதாகத்தான் இது பண்ணுறேன். அடுத்து மக்கள் உணர தவறிட்டாங்க, ஒரு மாபெரும் தலைவரை அங்கீகரிக்க தவறிட்டாங்க. ஆனால் அதே கோயம்புத்தூர் மக்கள் வாக்கு எண்ணிக்கை வந்ததுக்கு பின்னாடி கண்ணீர் வடித்ததை நாங்கள் நிறைய பேரை நான் மாற்றுக்கட்சியில் இருந்து பார்த்தேங்க. ஒரு ட்ரிப்பு செய்த தவிர இனிமேல் தமிழக மக்கள் செய்யவே போகிறதில்லைங்க. வரக்கூடிய 2024 மக்கள் ஒருவேளை என்ன நினச்சிருக்கலாம், உங்களுக்கு சட்டமன்றம் இல்லை, உங்களுக்கு பாராளுமன்றம் தான் உங்களுக்கு தகுதியான இடம், நீங்கள் மாற்ற வேண்டியது இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு கடமை இருக்கிறது, இவருடைய அங்கே 2024 நிச்சயமாக நம்மவர் ஐயாவோட குரல் அங்கே ஒலிக்கும், அன்றைக்கு இந்தியாவிலே வந்து பெரிய மாற்றங்கள், பாசிட்டிவ் மாற்றங்கள் எல்லாம் டெமோக்ரஸி செலுத்து ஓங்கும், உண்மையான கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அன்னைக்கு இவர் அங்கே பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது தான் நிலைநிறுத்தப்படும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து உண்மையான செயல்பாடு என்றைக்கு வரும்னா இவர் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் நடக்குங்க. அது நிச்சயமாக நடக்கும். ஒரு முறை செய்த தவறை தமிழக மக்கள், கோயம்புத்தூர் மக்கள் இல்லை, தமிழக மக்கள் இனிமேல் செய்ய போகிறதே இல்லை. அதோடைய தேர்தலுக்கு பின்னாடி மெம்பர்ஷிப் டிரைவ் நேற்று தான் கேட்டேன், இன்றைக்கி காலையில் வந்ததுக்கு பின்னாடி கேட்கும் பொழுது மெம்பர்ஷிப் டிரைவ் எப்படி இருக்குன்னு சொல்லி சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கேட்டேன். நான் தேர்தலுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் தேர்தலுக்கு அதை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியை விட வரக்கூடிய மெம்பர்ஷிப் டிரைவ் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா மக்களோட வெளிப்பாடு அதில் தெரியுது. ஒரு முறை செய்த தவறை நம்ம தமிழக மக்கள் செய்ய போகிறதில்ல, நிச்சயமாக இவர் குரல் வந்து பாராளுமன்றத்தில் ஒலிக்கும். அடுத்த விஷயம், தமிழக அரசியலும் சரி அரசாங்கமும் சரி மத்திய அரசியலும் அரசாங்கமும் சரி நம்மவர் ஐயா உடைய பங்களிப்பு இல்லாமல் இயங்க முடியாது. நன்றி சார். நன்றி.